ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டவுங்கல் 12 சூப்பர் பார்பின் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ணுவோம்னா பிளிம்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பிளிம்ப்ல என்ன இருக்க போதுனா மூணு சூப்பர் அச்சஸ், ஸ்பெல்லில் என்ன வாங்கிட்டு பார்ப்போம்னா ரெண்டு இன்விசிபிள், என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் ஒரு ரேஜி, ரெண்டு க்ளோனு, மூணு இன்விசிபிள். ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறோம்னா 32 சூப்பர் பார்பரியன், 4 சூப்பர் ஆல் பிரேக்கர், 2 ஹெட் அண்டர், 2 ஐஸ் கோலம். அப்புறம் இந்த அட்டாக்கை நம்ம வாடர் பிட்டில் தான் பிளிம்பை உள்ள தள்ள போகிறோம். அதனால் அப்படியே கொஞ்சம் பலூன்ஸையும் கவர் பண்ணுறோன்னா கொஞ்சம் டிஃபென்ஸ் பில்டிங் கிளியர் பண்ண முடியும். அதனால் 7 பலூன்ஸ் எடுத்திருக்கேன். சரி ஓகே, இப்போ இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன்கால் 12 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் நான் பிளிம்பை எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா 3:00 சைடில் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூன்ஸை டெப்ளை பண்ணிவிட்டு வார்டனை இறக்கி விட்டுறேன். அப்புறம் பிளிம்ப் கொஞ்சம் பேஸ்க்குள்ள என்டர் ஆகட்டும். ஓகே, இப்போ வார்டனை பிடிக்கு கொடுக்கலாம். பிளிம்பை எங்கே ஓப்பன் பண்ண போகிறோன்னா அப்புறம் குயின் பக்கத்தில் கொஞ்சம் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பிளிம்ப் நினச்ச இடத்துக்கு வந்ததும் ஒரு இன்விசிபிள் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வால் பிரேக்கர் உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்விசிபிள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோன் ஸ்பெல்லில் கொஞ்சம் பேஸ்க்கு உள்ளுக்காக அடித்து ஒரு ரேஜை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த இன்விசிபிளில் 3 செகண்ட் கழிச்சோ இல்லை 4 செகண்ட் கழிச்சோ மனசில் கவுண்ட் பண்ணிட்டே யூஸ் பண்ணுறேன். இப்போது மல்டின் ஃபுர்னோ வந்து இன்விசிபிளில் மறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கடைசி இன்விசிபிளில் மல்டின் ஃபுர்னோ தெரிகிற மாதிரி இன்விசிபிள் போட்டு அந்த மல்டின் ஃபுர்னோவை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, மல்டின் ஃபுர்னோ எல்லாமே கிடச்சிட்டு வார்டனை கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், யோசிக்காமல் விட்டுப்பிட்டேன். சரி ஓகே, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துருக்கோன்னா சூப்பர் ஆச்சஸை வச்சு கிட்டத்தட்ட 40% எடுத்தாச்சு. சரி, இப்போது டவுன் சைடில் பில்டிங்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு சூப்பர் பார்பரியன், அப்புறம் நம்ம பிளிம்பை வச்சு 3 to 6 o'clock சைடில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இனிமேல் பில்டிங்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தா 12 to 6 o'clock சைடில் தான். ஸோ நம்ம கிங்கு சூப்பர் பார்பரியெல்லாம் 12 to 6 o'clock சைடில் தான் கொண்டு வந்து அட்டாக் முடிக்க போகிறோம். அதனால் 12 o'clock சைடில் உள்ள ஃபஸ்ட் இயர் உள்ள வால்ஸை சூப்பர் ஆல்பிரேக்கர் வச்சு ஓப்பன் பண்ணி ஐஸ் கோலம், கிங்கு, ஒரு ஜெயிண்டு, பின்னாடி குயினு, அப்புறம் அடுத்த லேயர் உள்ள வால்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பர் ஆல் பிரேக்கரும் ஓப்பன் பண்ணி உருட்டி விடுறேன். அப்போ தான் ஈகிள் சீக்கிரம் கிளியர் ஆகும். ஈகிள் சீக்கிரம் கிளியர் ஆனால் நம்ம ஹீரோஸ்லாம் அடி வாங்காமல் ஹெல்த் டேமேஜ் ஆகாமல் உள்ள கோர்க்கில் ட்ராவல் ஆகிட்டரும். ஓகே, இப்போ நம்ம கிங்கும் குயினும் ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மகிட்டையும் எக்கச்சக்கமாக பார்பேரின் இருக்கிறதுனால இந்த சைடில், அதாவது 8 o'clock சைடில் உள்ள பில்டிங்ஸையும் 9 o'clock சைடில் உள்ள பில்டிங்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணி மல்டின்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை சூப்பர் ஆல் பிரேக்கர் வச்சு ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் சூப்பர் பார்பரியன் போட்டுட்டு மல்டின்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஐஸ் கோலம், ஜெயிண்ட்டு, கொஞ்சம் சூப்பர் பார்பரியன் டெப்ளை பண்ணிவிடுவோம். ஏன்னா கிங்கும் குயினும் அந்த சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மல்டின்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும், டைமும் எக்கச்சக்கமாக போயிடும். அதனால் நம்மகிட்ட தான் எக்கச்சக்கமாக சூப்பர் பார்பரியன் இருக்க, அதை வச்சு இந்த மல்டின்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடுவோம்னு ஐஸ் கோலம் சப்போர்ட்டால் கொஞ்சம் சூப்பர் பார்பரியனும் யூஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லா டிஃபென்ஸ் பில்டிங், நார்மல் பில்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணியாச்சு. கையில் இருந்த ஒரு சூப்பர் பார்பரியனையும் ஹெட் அண்டரையும் யூஸ் பண்ணி கடைசியாக இந்த அட்டாக் இவ்வளோ ஈஸியாக இப்படி தான் முடித்தோம். ஸோ ஃபஸ்ட் அட்டாக் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கேன். ஸோ செகண்ட் அட்டாக் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 3 single இன்ஃபர்னோ இருக்குது, அதில் 2 single இன்ஃபர்னோ பேஸோட கோரில் இருக்குது, ஈகிளும் கோரில் தான் இருக்குது. அப்புறம் இந்த பேஸில் பாருங்களா 2 ஏர் ஸ்வேப்பர், ஒன்று வந்து லெஃப்டில் பார்த்துருக்கு, இன்னொன்று ரைட் சைடில் பார்த்துருக்கு. ஸோ நான் பிளிம்பை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா 6 o'clock சைடில் யூஸ் பண்ணால் நம்ம பிளிம்பை டவுன் வரைக்கும் ஏர் ஸ்வேப்பர் தொல்லையே இல்லாமல் கொண்டு போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு லூன்ஸு, அப்புறம் வார்டன், அப்புறம் பிளிம்பு கரெக்டாக டச் பண்ண பிளிம்ப்பு கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் வார்டன் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா பிளிம்ப்பு இந்த மூலையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் போகணும். ஸோ பிளிம்ப்பு சேஃபாக போயிட்டுருக்கு, ஏர் ஸ்வேப்பர் தொல்லவே பண்ணாது. பிளிம்ப்பை நம்ம எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம்னா ஆப்போனோட கிளான் கேஸ்டின் மேலேயே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்விசிபிள் போட்டு பிளிம்ப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வால் பிரேக்கர் உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்விசிபிள், ரேஜு, 2 க்ளோனு, இப்போ ஒரு இன்விசிபிள், இப்போ நம்மகிட்ட 2 இன்விசிபிள் இருக்குது. கரெக்டாக ஒரு 4 செகண்ட் கழித்து யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ கிடச்சிட்டு, ஆப்போனட் குயின் கிடச்சிட்டு, ஈகிள் கிடச்சிட்டு, ஓகே 2 single இன்ஃபர்னோ கிடச்சிட்டு, இன்னும் நமக்கு பேஸில் ஒரே ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ, 2 எக்ஸ்போ இல்லை 4 எக்ஸ்போ இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் அட்டாக்கில் நம்ம 40% எடுத்தோம், இந்த அட்டாக்கில் 34% எடுத்துருக்கோமா? ஐயோ, எக்ஸ்போ வேறு வார்டனை டார்கெட் பண்ணிட்டானே, நான் வார்டனை சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிடலான்னு கிரவுண்டில் வச்சுருந்தேன். சரி ஓகே, இப்போ எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பர் பார்பரியன் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஹீரோஸ் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் கோலம், கிங்கு, குயினும், ஒரு ஜெயண்டியும் யூஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வால் பிரேக்கர் இந்த சைட்லேருந்து உருட்டி விட்டதுனால அவனும் கரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே, ஒரு ஐஸ் கோலம் பறந்துட்டானா? ஸோ இன்னொரு ஐஸ் கோலம் வந்து நம்ம ஸ்பேருக்கு வச்சுருக்கோம், அதையும் யூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இன்னொரு எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு வால் பிரேக்கரும் உருட்டி விடுவோம்.
ஓகே, இப்போ இந்த அவுட் சைட் பில்டிங்ஸை கட் பண்ணியாச்சு. இன்னொரு வால் பிரேக்கர் உருட்டி விட்டால் அவன் சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை போய் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டான். அதுக்குள்ளே சிங்கிள் இன்ஃபர்னோ வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாம் பிடிச்சி உறிஞ்சு காலி பண்ணிடுவான். அதனால் சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை சூப்பர் ஆல் பிரேக் வச்சு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சூப்பர் பார்பியரை டெப்ளை பண்ணி விட்டு அந்த சிங்கிள் இன்ஃபர்னோவை காலி பண்ணுறேன். இனிமேல் என்கிட்ட சூப்பர் ஆல் பிரேக்கரே இல்லை, இன்னும் ஒரே ஒரு ரெண்டு எக்ஸ்போ இருக்குது. ரெண்டு எக்ஸ்போவும் நம்ம ஹீரோஸை டார்கெட் பண்ணிட்டால் சோழி முடிஞ்சிடும். ஸோ அவுட் சைட் பில்டிங்ஸை நம்ம சூப்பர் பார்பியரை வச்சு கொஞ்சம் கட் பண்ணி ரெடியாக வைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கிங்கு வேறு ஹெல்த் ரொம்ப கம்மியாயிட்டேன். சரி ஓகே, கிங்கோட எபிலிட்டி ஏதாவது வால்ஸை பிரேக் பண்ணுவானா கிங்கு? ஓகே, இந்த எக்ஸ்போ கிடச்சிருக்கு அதுவே பெருசு தான். எப்படியாவது இந்த வால்ஸை ஒரு வால்ஸை ஓகே ஒரு வால்ஸை ஓப்பன் பண்ணிட்டா இப்போ எல்லா சூப்பர் பார்பியரும் இந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணால் குயினுக்கு முன்னாடி போய் நம்ம சூப்பர் பார்பியர்லாம் அடி வாங்குவானே. குயினை காப்பாற்றி குயினோட எபிலிட்டியும் காப்பாற்றி இந்த அட்டாக்கை முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த சைடில் ரெண்டு ஹெட்டன் போட்டு விடுவோம் அந்த ஆர்ச்சி டவரை கட் பண்ணுறதுக்கு. ஓகே சூப்பர் பார்பியன், சீக்கிரம் வேலை பாருங்கடா, குயின் அடி வாங்க விட்டுறாதீங்க. குயின் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்போ மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த அட்டாக்கை முடிச்சிடலாம். ஓகே, இந்த வால்ஸ் எப்படியா ஓப்பன் பண்ணுங்கள், குயினை யாரும் டார்கெட் பண்ணல இது வரைக்கும். ஓகே வால்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பர் பார்பியன் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்போவும் கிளியர் பண்ணி இந்த விசா டவர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இந்த அட்டாக்கை பயங்கரமாக முடிச்சிட்டோம். ஆனால் இன்னொரு ரெண்டு மூணு வால் பிரேக்கர் இருந்தால் இந்த அட்டாக்கில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பரவாயில்ல, எனிவே ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மகிட்ட 3 பில்டர் இருக்குது. அந்த 3 பில்டருக்கு வேலை கொடுக்கறதுக்கு சிசியில் கொஞ்சம் லூட் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பில்டரை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக வாடன் தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பில்டர்கிட்ட கைடு கேட்போம், அவன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவான், அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வாடனை ஃபஸ்ட்டை போட்டுடலாம். எத்தனை 24 லெவலுக்கு போட்டு விட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கிங்கு போடலாம் போல இருக்குது. குயினும் போடலாம், ஆனால் கிங்கு 50வது லெவலுக்கு போட்டு விடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, கிங்கு 50வது லெவலுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டை வச்சு எதை போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஹை காஸ்ட்டுன்னு பார்த்தா விசா டவர் தான் ஹை காஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது பாம் டவர் தான் போல இருக்கேன். சரி, எங்கேயா லூட் இருக்கான்னு பார்ப்போம். சீசன் சேலஞ்சில் லூட் இருக்குமா? லூட் இருக்குமா? கிடைக்காது போல இருக்கே. இல்லையே, எந்த லூட்டுமே இல்லை, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். சரி ஓகே, நம்மளுக்கு வச்சது பாம் டவர் தான். பாம் டவரே பெருசு தான், ரொம்ப பவர்ஃபுல். சரி, அதையும் நம்ம போட்டுருவோம். பாம் டவர் லெவல் 7க்கு போடுறோமா? அவ்வளோதான், எல்லா பில்டரும் வேலை கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அப்புறம் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி போய் இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த அட்டாக்கை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன, இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவெண்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம்ஸ் வந்து தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் பரட்டா.